ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து குபேரா சம்பத் அவங்க பேச விரும்புறாங்க அவங்கள அட்மிட் பண்றேன் சம்பத் நீங்க பேசலாம் ஐயாவோட ஓகே ஐயா ஐயா சொல்லுங்க வணக்கம் ஐயா நான் திருக்கோவிலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க திருக்கோவிலூர் திருக்கோவிலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா சரியா சரியா உங்களோட வீடியோ பாத்திருக்கேன் ஐயா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஆபீஸ் டென்ஷன் அந்த மாதிரி ஃபேமிலி டென்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து வருஷ கணக்குல வந்து மாச கணக்குலயும் நாள் கணக்குலயும் வருஷ கணக்குலயும் கூட அந்த இது வந்து அந்த ஃபீலிங்ஸ் என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கும் இப்போ வந்து அந்த லெவல்ல இல்லைங்க அது இருக்கு சுத்தமா இல்லாமல்லாம் இல்ல இருக்கு அந்த ஏதோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி யாருன்னா ஏதாவது ஆபீஸ்ல டென்ஷன்ல ஏன்னா திட்டாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுது இப்ப வந்து நான் அதை முழுமையா வந்து அது எதுவும் இல்லாம பாக்கணும்ன்ற எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஐயா அந்த மாதிரி ஒரு உங்க மனசுல தோன்ற எண்ணம்ன்றது வேற நீங்களா எடுத்துக்கிறதுன்றது வேற அது ரெண்டுத்துக்கும் என்னங்க ஐயா வேறுபாடு பண்ண எந்த எண்ணம் நானா எடுத்துக்கிறது எந்த எண்ணம் தானா தோன்றது அந்த மாதிரி டவுட்டுங்க ஐயா அதாவது ஒரு நடந்து முடிஞ்ச சம்பவத்தை பத்தி மற்றபடி எல்லா தாட்டுமே வந்துட்டு பாட்டுக்கு போயிடும் வந்த தாட்டு நீங்க சவாரி பண்ணி அதை கொஎன்கரேஜ் ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அதை நீங்க என்கரேஜ் பண்ணீங்க அல்லது கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா திங்கிங்கா மாறும் ஓ சரிங்க ஐயா சரிங்க எல்லா விதமான எமோஷன்ஸும் வரும் வரத்தான் செய்யும் நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கோங்க ஈஸியா எடுத்துக்கோங்க அது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க எதையுமே குறை சொல்ல வேண்டாம் எதையுமே குற்றம் எல்லாமே கரெக்ட் தானே எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு செயலுக்கு தேவை இருந்தா பயன்படுத்திடுங்க செயலுக்கு தேவை இல்லைன்னா விட்டுருங்க நம்ம எந்த தப்பும் பண்ணாமே ஆபீஸ்ல எல்லாம் ஒரு அவங்க கூட ஒத்து வரலன்றதுனால ஒரு கோபப்படுத்துறாங்க டென்ஷன் பண்றாங்க அந்த நேரத்துல என்னைய அறியாம அந்த கோபம் வந்துருது அதனால உடல் பாதிக்குது எனக்கு சரி நீங்க உங்களை அறியாம கோபம் வந்த நேரத்துல அது எப்பவுமே உங்களை அறியாம கோபம் வந்தாலும் அது கன நேரம் தான் இருக்கும் பழையபடி அந்த கோபத்தை நீங்க மனசுல வச்சு அதை டெவலப் பண்ணாதுங்க அது அப்படி கோபம் வந்தனாலும் கூட நீங்க நேரில் காட்ட வேண்டி வந்தாலுமே கூட வாங்குங்க எனக்கு அமைதி பெறுவேன் நம்பிக்கை வந்துருச்சு உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா சரி சரி நன்றிங்க ஐயா வணக்கம் ஐயா சோ நன்றி குபேர் சம்பத்